கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு, ஸோ கடந்த வாரத்திலிருந்து நம்ம ஒரு நியூ கண்டினியூஸ் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிறிய தீர்க்கதரிசியை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸ் ஸ்டடியாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த 12 மைனர் ப்ராஃபிட்ஸை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம படித்தோம், ஓகேங்களா? ஸோ ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய சாப்டர் நம்பர் 1, பார்ட் நம்பர் 2, கிளாஸ் நம்பர் 2க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து செல்லலாம். ஸோ போன வாரம் எந்த ஒரு காரியத்தை பார்த்தோன்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். போன வாரம் என்ன ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசியுடைய லைஃபை குறித்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ ஓசியா தீர்க்கதரிசியை தேவன் என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோரஸ்திரியை போய் திருமணம் செய்ய சொல்கிறார். நம்ம போன கிளாஸ்லேயே கிளியராக பார்த்தோம், திருமணம் செய்யும்போது அவங்க சோரஸ்திரியை இருந்திருக்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க, வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போய் திருமணம் செய்யக்கூடிய ஸ்திரீ என்ன ஆயிடுவாங்க, ஒரு கட்டத்தில் சோரஸ்திரீ ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா சோரஸ்திரீ ஆகிட்ட பிறகு சோரஸ்திரீனா புரியுது இல்லையா, வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயாக மாறிடுவாங்க. ஸோ வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயாக மாறிட்ட பிற்பாடு அந்த வேசித்தனத்தின் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பிள்ளைகள் வரும். ஸோ அந்த பிள்ளைகள் வரக்கூடிய வேசித்தனமான பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகளாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த ஒரு பிக்சர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக எதை அடையாளப்படுத்துது நம்ம பார்த்தோம். போன வாரம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம், என்னங்க? அதாவது ஓசியா தீர்க்கதரிசி யார் அடையாளப்படுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன், ஓகேங்களா? அவங்களுடைய ஒய்ஃப் கோமர் யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க. வேசித்தனமான பிள்ளைகள் யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம கிளியராக பார்த்தோம், ஒரு கட்டத்தில் ஓசியா தீர்க்கரசு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேசித்தனமாக போன அந்த ஸ்திரீயை திரும்பவும் என்ன பண்ணுவாருங்க, மீட்டுக்கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். பின்னாடி நம்ம படிக்க போகிறோம், அது இன்னும் படிக்கல, ஓகேங்களா? அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்த போகுது. அதாவது தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் அவர் மீட்டுக்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு ரட்சிப்பின் ஸ்டோரியை தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்ல போகுது. அதனால தான் ஓசியான்ற தீர்க்கதரிசிக்கு பேரே என்னென்ன அர்த்தம் பார்த்தோம், நம்ம ஓசியான்ற தீர்க்கதரிசிக்கு பேரே என்ன அர்த்தம்னு பார்த்தோம், ரட்சிப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய மெயின் தீம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு. ஸோ யாருடைய ரட்சிப்பு குறித்து மெயினாக அப்படி சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பு குறித்து சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ ஓசியா தீர்க்கதரிசிக்கும் கோமேருக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறகுது? ஓசியா தீர்க்கதரிசிக்கும் கோமேருக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறக்கிறாங்க? மூணா? ரெண்டா? ஒன்னே ஒன்று, ஓகேங்களா? ஆனால் கோமேருக்கு மொத்தம் எத்தனை பசங்க? மூணு பசங்க. புரிஞ்சுங்களா சொல்றது? கோமேருக்கு மூணு பசங்க, ஆனால் ஓசியாக்கு எத்தனை பசங்க தான்? ஒரே பசங்க தான், ஓகேங்களா? அந்த முதல் பையன் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெஸ்ரேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ரெண்டு பிள்ளைகள் பிறக்கும், ஒரு பிள்ளை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ருஹாமா. கடைசியாக பிறக்கக்கூடிய பிள்ளை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ அம்மி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல லோ அப்படின்னு வருது இல்லையா, அந்த ரெண்டு பேர், இந்த லோ லோன்னு வருது இல்லை, அந்த ரெண்டுமே யாருக்கு பிறந்த பிள்ளைகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசிக்கு பிறந்த பசங்கள் இல்லை, ஓகேங்களா? அவங்க யாருக்கு பிறந்த பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேசித்தனத்தின் மூலம் பிறந்த பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரமே நம்ம நான் அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டோம். ஸோ எப்படி இஸ்ரேல் ஜனங்க ஒரு கட்டத்தில் வேசித்தனம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, வேசித்தனம் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம்னா நம்ம கிளியராக ஆன்டி டைப் கூட மேட்ச் பண்ணி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ நம்ம போன வாரம் எந்த வசனத்தோடு முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா 1:5 ஸ்டாப் பண்ணும். அந்நாளில் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரேலின் வில்லை முறிப்பேன் என்றார். ஏன் முறிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெகூனுடைய ரத்தப்பழிய தேவன் என்ன பண்ணுவாருங்க, விசாரிப்பன் சொன்னது நிமித்தம். அதனுடைய அர்த்தங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரமே நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ இதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலின் பள்ளத்தாக்கில் தான், இந்த இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம். இது எங்கே இருக்குது, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம், வேலி ஆஃப் மெகிதோ அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா? இந்த வேலி ஆஃப் மெகிதோ, இந்த மெகிதோன்ற ஒரு வேர்டில் இருந்தால் என்ன ஒரு வேர்டு வருதுன்னு பார்த்தோம் நம்ம, அர்மெகதோன், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே ஆன்டி டைப்பில் கம்பேர் பண்ணும்போது, அர்மெகதோன் யுத்தத்தில் ஆன்டி டைப் இஸ்ரேல் ஜனங்க யாரு, கிறிஸ்தவ மண்டலம்.
அவங்களுடைய வில்லை முறிப்பேன். அதாவது அர்மகதோன் யுத்தத்துல தேவன் கிறிஸ்தவ மண்டலத்தை முழுசா என்ன பண்ண போறாராமா, அழிக்க போறாராமா, எப்படி அழிக்க போறாராமா, அங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அழிச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போறாருன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் நம்ம கிளியரா நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. சோ ஃபைனலா ஒரு சம்மரி சொல்றேன், ஓசியா தீர்க்கதரிசி யார் அடையாளப்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அடையாளப்படுத்துவாரு. கோமேர் யார் அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வேசித்தனமான பிள்ளைகள் லோ ருஹாமா லோ அம்மி யார் அடையாளப்படுத்துவாங்கன்னு பார்த்தோம். ஒருத்தர் பத்து கோத்திரத்தையும் இன்னொருத்தர் ரெண்டு கோத்திரத்தையும் அடையாளப்படுத்துவாங்கன்னு பார்த்தோம் ஓகேங்களா. சோ இஸ்ரேல் ஜனங்க தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனை பண்ணதுதான் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசித்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு இந்த இடத்துல அடையாளப்படுத்துறாருன்னு நம்ம பார்த்தோம். அது அப்படியே ஆன்டி டேப்ல நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம், அங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்க தேவனை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அதுக்கப்புறமா இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவருடைய சபைன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க பிரிந்து போய் வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் கூட, உலக ராஜாக்கள் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் இஸ்ரேலர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனை விட்டு தேவனை நம்பாம யாரை நம்பி போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்களை நம்பி வேசித்தனம் போனது மட்டும் இல்லாம அவங்களுடைய அத்தனை மத பழக்கங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில திணிச்சதுதான் தேவன் வேசித்தனம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த ஒரு கம்பாரிசனுக்குள்ளதான் கம்ப்ளீட்டா ஓசியா புக் முழுக்க என்ன பண்ண போறோம் நம்ம டிராவல் பண்ண போறோம். திரும்ப திரும்ப இந்த கம்பாரிசன் தான் வரும். சோ இந்த ஒரு விஷயத்த தேவனுக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்க பண்ண துரோகத்தை தேவன் பல்வேறு டைமென்ஷன்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல போறாரு ஓகேங்களா. சோ அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வசனம் வாசிக்கலாம். ஓசியா ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம். ஓசியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஆக்சுவலா முதல் ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசியாக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு டைரக்டா என்ன பண்ணப்பட்டிருக்குங்க அதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகாது, மென்ஷன் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து அப்படின்னு என்ன அர்த்தம், இதுல யார் மட்டும் தான் இருக்கிறது, யார் மட்டும் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது, அவள்ல யாரு, ஹோமேர் மட்டும் தான் என்ன இருக்காங்க இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, வேற யாரும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இன்வால்வ் ஆகல. அப்படின்னா இந்த குழந்தை எதன் மூலம் வரக்கூடிய குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசித்தனத்தின் மூலம் வரக்கூடிய குழந்தை. இந்த பாயிண்ட்ல இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கோமேர் யாரை விட்டு கம்ப்ளீட்டா விலகி போயிருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியா தீர்க்க திசை விட்டு என்ன பண்ணியாச்சுங்க, விலகி போயாச்சு. ஒரு குமாரத்தியை பெற்றால், இந்த குழந்தை பெண் குழந்தை, ஒரு குமாரத்தியை பெற்றால் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோ ருகாமா என்னும் பெயரிடு. என்ன பெயர் வை இவளுக்கு, லோ ருஹாமா என்று பெயரிடு. ஏனெனில், ஏன் அப்படி பேர் வைக்க சொல்ற புரிஞ்சுங்களா, பேர் வைக்க சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றார். உதாரணத்துக்கு ஜெஸ்ரேல் அப்படின்னு ஒரு பேர் வைக்க சொல்றாரா, ஏன் வைக்க சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்ரேல் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கதான் யெகு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹாவுடைய குடும்பத்தையே கம்ப்ளீட்டா என்ன பண்ணாருங்க, அழிச்சு ரத்தக்கரை ஆக்கினார் ஓகேங்களா. அவங்களுடைய சந்ததி முழுக்க ரத்தக்கரையை வர வச்சார் அந்த இடத்துல. அதனால அந்த குழந்தைக்கு என்ன பண்ண வை, ஜெஸ்ரீல் அப்படின்னு பேர் வை. அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனருடைய வில்லை என்ன பண்ண போறேன், முறிக்க போறேன் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு பேர் சொல்லும் போது அந்த ஒரு பேருக்கு ஒரு அடையாளத்தோட தேவன் என்ன பண்றாருங்க சொல்றாரு. இப்ப ஏன் லோ ருஹாமா அப்படின்னு பேர் வைக்க சொல்றாராமா, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஏன் அப்படி பேர் வைக்க சொல்றாரு, ஏன் அப்படி பேர் வைக்க சொல்றாரு, ஏன் அப்படி பேர் வைக்க சொல்றாரு, அதுலயே இருக்குங்க விளக்கம், அதுல விளக்கம் இருக்கலாம். ஏன்னா இனிமேல் நான் என்ன பண்ண போறது இல்ல, இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் என்ன பண்ண போறேன், அகற்றி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பேர் வைக்க சொல்றாரு, லோ ருஹாமா. லோ ருஹாமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ மர்சி புரிஞ்சுக்கலாம், நோ மர்சி. அந்த லோ அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லையா, அந்த வேர்டு தான் எந்த டேர்ம் ஆட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டேர்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுது. புரிஞ்சுக்கலாம் சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஆட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை புரி வைக்கிறதுக்காக என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, லோ அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா தேவன் இனிமேல் என்ன பண்ண போகிறது இல்லையாமா, இரக்கம் காட்ட போகிறதில்லை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், இஸ்ரவேல் வம்சத்தாருக்குன்னு என்ன அர்த்தம், இஸ்ரவேல் வம்சத்தாருக்குன்னு என்ன அர்த்தம், கம்ப்ளீட் இஸ்ரேல் ஜனங்களுக்கா, கம்ப்ளீட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆன்டி டைப்ல போகாது, டைப்ல நீங்க யோசிங்க, பத்து கோத்திரத்துக்கு தான் புரிஞ்சுக்கலாம் சொல்றது. இஸ்ரேல் ஜனம் அப்படின்னு வரும்பொழுது இதுல மெயினா யாரை தான் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கோத்திரத்தை பத்தி பேசுறாரு. அப்படின்னா லோ ருஹாமா யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கோத்திரத்து ஜனங்களை அடையாளப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமேர் வேசித்தனம் பண்ணி முதல் முதல் பிறக்கக்கூடிய குழந்தை எந்த குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ருஹாமா.
அதே மாதிரி 10 கோத்திரம் தனியாவும் 2 கோத்திரம் தனியாவும் பிரிஞ்ச பிற்பாடு முதல் முதல் தேவனை விட்டு வேஷ்டனம் பண்ணக்கூடிய 12 கோத்திரம் எந்த கோத்திரம் 10 கோத்திரமா 2 கோத்திரமா 10 கோத்திரம் சூப்பர் சோ நமக்கு நல்லாவே தெரியும் ஜெரோபெயம் என்ன பண்றார் அப்படிን பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் 10 கோத்திரத்தையும் என்ன பண்றார் அப்படிን பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஆபோஸ்தா திருப்பிறார் அப்படிን பாத்தோம் அது கூட போன வாரம் பாத்தோம் ஜெரோபெயமின் பாவங்கள் அப்படிங்கற ஒரு விஷயத்தை கூட என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளியரா பார்த்தோம் சோ இந்த 10 கோத்திரத்தை அடையாளப்படுத்துறதுக்கு ரெண்டு விதமான டம் தேவன் மாத்தி மாத்தி பழைய ஏற்பாட்டு காலத்துல யூஸ் பண்ணுவார் ஒரு டம் இஸ்ரவேல் ஜனங்க அப்படினு சொல்வார் இஸ்ரவேல் ஜனங்க அப்படினு சொன்னாலே சில இடத்துல 10 கோத்திரத்தை என்ன பண்ணுவாங்க மெயின் அடையாளப்படுத்தும் அதே மாதிரி இந்த 10 கோத்திரத்தை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு 10 கோத்திரத்துல ஒரு முக்கியமான கோத்திரத்தை சொல்லி அழைப்பார் உதாரணத்துக்கு ரெண்டு கோத்திரத்தை சொல்லும்போது யூதா பெஞ்சமின் யூதா பெஞ்சமின்னு சொல்வாரு சொல்ல மாட்டார் எதை மட்டும் சொல்வாரு யூதா யூதா கோத்திரத்தை மட்டும் என்ன பண்ணுவாருங்க சொல்வாரு அதே மாதிரி 10 கோத்திரத்தை சொல்லும்போது எந்த கோத்திரத்தை மெயினா சொல்வாரு சூப்பர் இப்ராஹிம் போன வாரம் பார்த்தோம் பாருங்கங்களா சோ ஏன் இப்ராஹிம் கோத்திரத்தை மெயினா அடையாளப்படுத்தும் ஏன் இப்ராஹிமை சொல்லணும் நிறைய கோத்திரம் இருக்குல்ல ஏன் இப்ராஹிமை சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த 10 கோத்திரத்துல என்ன சகோதரர்கள் சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் யார் இருந்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் கோத்திரம் என்ன பண்ணிருக்காங்க இருந்திருக்காங்க அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா சோ முதல் முதல் வேசித்தனம் பண்ணி அதாவது தேவனை விட்டு முழுக்க யார் விலகி போயாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா வேசித்தனம்னா விக்கிரக ஆராதனை தேவனால பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா அவருடைய மகிமையை கொண்டு போய் என்ன பண்றதுங்க வேற ஒண்ணுத்துக்கு வைக்கிறது தேவன் கிளியரா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு விஷயத்தை என்ன சொல்றார் அப்படினு பாத்தீங்கன்னா என்னுடைய மகிமையை நான் எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் புரிஞ்சுக்கலாம் சொல்றது அவருடைய மகிமையை தேவன் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்னா விட்டு கொடுக்கவே மாட்டாரு ஆனா தேவனால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க விக்கிரக ஆராதனை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய அனைத்து பழக்க வழக்கங்களும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க இங்க கொண்டு வந்தாச்சு புரிஞ்சுக்கலாம் அனைத்து பழக்க வழக்கத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்தாங்க அதனாலதான் யார் கூட கம்பேர் பண்றோம் நாம லோ ருகாமா கூட கம்பேர் பண்றோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ருகாமான்ற குழந்தை தான் முதல் முதல் யாருக்கு பிறந்தது வேசித்தனத்துக்கு பிறந்தது அதே மாதிரி 10 கோத்திரம் தான் முதல் முதல் தேவனை விட்டு விலகி வேசித்தனம் என்ன பண்ணாங்க செஞ்சாங்க புரிஞ்சுங்களா சோ அந்த சந்ததி தான் முதல் முதல் வேசித்தனம் மூலமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா சோ சோ அதனால தேவன் என்ன சொல்றார் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன பேர் வைக்க சொல்றாருங்க லோ ருகாமா அப்படினு பேர் வைக்க சொல்றார் யாருக்கு 10 கோத்திர ஜனங்களுக்கு ஏன் தெரியுங்களா இனிமேல் தேவன் என்ன பண்ண மாட்டாரமா இனிமேல் என்ன பண்ண மாட்டானே இரக்கம் செய்ய மாட்டான் அப்படினு என்ன அர்த்தம் இரக்கம் செய்ய மாட்டானே என்ன பண்ணார் தேவன் அப்படினா அழிச்சிட்டார் ஓகேங்களா 10 கோத்திர ஜனங்களை அழிச்சி கொண்டு போய் எங்க சிறைப்பிடிச்சு போயிட்டார் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாருங்க தேவன் பாபிலோனுக்கா சரியா போச்சு கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் 10 கோத்திர ஜனங்களை தேவன் அழிச்சு எங்க சிறைப்பிடிச்சு கொண்டு போனார் எகிப்து அப்படியே சுத்தி சொல்லிட்டு வாங்க சொல்லுங்க இது வந்து ஐ திங்க் ரெண்டாம் உலகம் பேசிக் சப்ஜெக்ட் குவஸ்டின் இது என்னது சிரியா என்பது 75% சரியான பதில் ஏன்னா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அசீரியா வசனம் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் 17:6 ரெண்டு ராஜாக்கள் 17:6 ஓசியாவின் 9வது வருஷத்தில் 9வது வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து அசீரியா ராஜா வந்து என்ன பண்ணாராமா சமாரியாவை பிடித்து அப்படின்னு பாக்குறோம் சமாரியா எதோட கேபிட்டல் எதோட கேபிட்டல் 10 கோத்திரத்தோட கேபிட்டல் ஓகேங்களா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் இஸ்ரவேலைனா கம்ப்ளீட் 12 கோத்திரம் கிடையாது 10 கோத்திரத்தை மட்டும் எங்க கொண்டு போறாராமா பாபிலோனுக்குல எகிப்துக்குல யார் வருதுங்க அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆளாகிலும் ஆபூரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் சோ அப்படினா தேவன் முதல் யாருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தார் அப்படினு பாத்தீங்கன்னா யாருக்கு இரக்கம் காட்டாம விட்டாருங்க 10 கோத்திரத்துக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்றது யாருக்கு 10 கோத்திரத்துக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இரக்கம் காட்டாம விட்ட ஒரு விஷயத்தை தான் முதல் என்ன பேர் வைக்க சொல்றாரு லோ ருகாமா அப்படின்னு சொல்றாரு இந்த 10 கோத்திரம் எதை அடையாளப்படுத்துவாங்க யாரை அடையாளப்படுத்துவாங்க இல்ல இந்த 10 கோத்திரம் விழுந்துச்சுல இந்த 10 கோத்திரம் விழுந்துருச்சுல அசீரியா ராஜா வரும்போது அசீரியா ராஜாக்கு மட்டும் நின்னுச்சா அந்த 10 கோத்திரம் நிக்கல என்ன ஆயிடுச்சுங்க விழுந்துருச்சு அந்த விழுந்த விஷயம் எதை அடையாளப்படுத்தும் ஆன்டி டைப்ல எதை அடையாளப்படுத்தும் நம்ம மூத்த சகோதரர் அழகா கொடுத்திருக்காரு என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன வாரம் படிச்சதுடைய அழகான ஒரு கன்க்ளூஷன் நம்ம மூத்த சகோதரருடைய ரைட்டிங்ஸ்லும் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க ரீப்ரின்ஸ் நம்பர் 2360 த ஃபால் ஆஃப் த
10 tribes of Israel pictures the fall of papacy. அப்படின அர்த்தம் 10 கோத்திரம் விழுந்து போனது எதை அடையாளப்படுத்துது அப்படினு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் விழுந்து போறது அது என்ன ஆகும்ங்க அடையாளப்படுத்தும் அப்படினு சொல்றார் ஓகேங்களா அதுதான் अनेक இடத்துல போப்பு மார்க்கத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது இந்த இடத்துல நினிவேக்கு நினிவேவை யார் கூட கம்பேர் பண்ணிப்பார் அப்படினு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனம் கூட கம்பேர் பண்ணி பேசிப்பார் நாகும் மூன்றாம் அதிகாரம் 4 ல இருந்து 6 வரைக்கும் படிங்க நாகும் மூன்றாம் அதிகாரம் 4 வசனம் முதல் தன் வேசி தனங்களினால் ஜாதிகளையும் இதெல்லாம் பண்றாங்க போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சாமா தன் வேசி தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் என்ன பேரமா மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசியினுடைய திரளான என்ன நினைச்சிட்டு இருக்கா அம்மா ரூபவதி நினைச்சிட்டு இருக்கு ரூபவதினா என்ன அர்த்தம் ரூபவதினா என்ன அர்த்தம் அழகா இருக்கற அதாவது கிறிஸ்துவோட உண்மையான மனவாட்டி மாதிரி என்ன பண்றேன் அழகா இருக்கறேன்னு காட்டுது ஆக்சுவலா அந்த அழகி யார் அப்படினு பாத்தீங்கன்னா வேசி புரிஞ்சீங்களா சோ போப்பு மார்க்கம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரத்தை அப்படியே அழகா என்ன பண்றாங்க பிரதிபலிக்கறாங்க புரிஞ்சீங்களா 10 கோத்திரத்தோட ராஜாக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம் நம்ம பேட் 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 வெரி பேட் மோஸ்ட் பேட் வஸ்ட் ஆமா வஸ்ட் அமங்கால் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு ராஜா உருப்படி கிடையாது அதே மாதிரி தான் நிறைய வேசித்தனம் பண்ணி இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி புரிஞ்சா புரிஞ்சா இதோ உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து அப்படினு அப்படி சொல்றாரு யோசிச்சு பார்க்க முடியதா இது தேவனே சொல்லிருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் தூக்கி எடுத்து ஜாதி அப்படி தூக்கி எடுத்தா என்ன என்ன தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நிர்வாணம் தெரிஞ்சிடும் ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கும் உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன் மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கை ஆக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அங்க 10 கோத்திரத்துக்கு வந்த ஜட்ஜ்மென்ட் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு பயங்கரமான ஜட்ஜ்மென்ட் யாருக்கு வரப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு அப்படின்னா போப்பு மார்க்கம் யார் எப்பேற்பட்ட வேசித்தனம் பண்றாங்க ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை என்று தேவன் என்ன பண்ண போறாரு கம்ப்ளீட்டா அழிக்க போறாரு புரிஞ்சீங்களா சோ அததான் அங்க அடையாளப்படுத்தி காட்டிருக்காரு அப்படினா போப்பு மார்க்கத்துக்கு தேவன் வைக்கிற பேர் என்னன்னு கூட சொல்லலாம் லோ ருகாமா அப்படின அர்த்தம் இனிமேல் போப்பு மார்க்கத்துக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராமா இரக்கம் செய்ய மாட்டார் ஓகேங்களா இரக்கம் செய்ய மாட்டார் இப்போ 10 கோத்திர தேவன் அழிச்சாரா அதனால என்ன பேர் வைக்க சொல்லிருக்காரு லோ ருகாமா அப்படினு சொல்லிட்டு அப்படினா தேவனே ரெண்டு கோத்திரத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படினு கேட்டா 7 ஆம் வசனத்துல என்ன சொல்றார் அப்படினு பாத்தீங்கனா படிங்க 7 ஆம் வசனம் 7 ஆம் வசனம் யூதாவின் வம்சத்தாருக்கோ பாருங்களே யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் என்ன பண்ணுவாரமா இரக்கம் செய்வேன் வில்லினாலும் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் புரிஞ்சீங்களா அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் யார் அழிச்சு போட்டுருவன்னு சொல்லிட்டாரு யார் அழிச்சு போட்டுருவன்னு சொல்லிட்டாரு 10 கோத்திரம் அழிச்சிருவேன் ஆனா யாருக்கு இரக்கம் செய்வேன் ரெண்டு கோத்திரத்துக்கு ஆனா 10 கோத்திரத்துக்கு இனிமேல் என்ன பண்ண போறது இல்ல இரக்கம் செய்ய போறது இல்ல இரக்கம் செய்யாம போனதாலதான் அசீரியா ராஜா வந்து என்ன பண்ணிட்டாருங்க அழிச்சு போட்டார் புரிஞ்சுங்களா அசீரியா ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு அழிச்சு போட்டாரு இப்ப அதே மாதிரி யாருக்கு செய்ய மாட்டாராமா இரக்கம் செய்யாம யாருக்கு இருக்க மாட்டாராமா ரெண்டு கோத்திரத்துக்கு அப்படி இருக்க மாட்டாராமா யூதா கோத்திரத்துக்கு இரக்கம் செய்ய வராமா ஆனா எப்படி ரச்சிக்க போறாராமா வில்லினாலும் அல்ல பட்டயத்தினாலும் அல்ல யுத்தத்தினாலும் அல்ல குதிரைகளினாலும் அல்ல குதிரை வீரர்களாலும் அல்ல யாரே ரட்சிக்க போறாராமா தேவனே ரட்சிக்க போறாராமா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுற இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல நடந்திருக்கும்ல நடந்திருக்கும் எப்போ நடந்திருக்கும் எக்ஸாக்டா எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரம் அழிஞ்ச பிறகுதான் என்ன இருக்குது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் அவங்களுக்கு என்ன பண்ண போறது இல்ல
இரக்கம் செய்ய போறதில்ல. ஆனா உங்களுக்கு என்ன பண்ண போறேன், இரக்கம் செய்ய போறேன். அப்படின்னா ஏதோ ஒரு இரக்கத்தை ரெண்டு கோத்திரத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. அதுவும் பர்டிகுலரா யூதா கோத்திரத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேவன் செஞ்சிருக்காரு. என்ன இரக்கம் பண்ணார், எந்த சம்பவத்தை பத்தி பேசுறார் இதுல கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். அப்படின்னா எப்ப ஒரு ரட்சிப்பு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபத்து வரும்போது என்ன தேவை, ரட்சிப்பு தேவை. புரிச்சுக்கலாம். அங்க பத்து கோத்திரத்துக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. யார் மூலமா ஒரு ஆபத்து வந்துச்சு, அசிரியா ராஜா மூலம் ஒரு ஆபத்து வந்தது. அதுல இருந்து ரட்சித்தாரா தேவன், இல்ல. அதே மாதிரி ஒரு ஆபத்து யாருக்கு வரப்போதாமா, யூதா கோத்திரத்துக்கு வரப்போதாமா. ஆனா என்ன பண்ண போறாராமா, காப்பாத்த போறாரா. ஆனா காப்பாத்த போறது யாருடைய ஸ்டைல்ல காப்பாத்த போறாராமா, அவர் ஸ்டைல்ல காப்பாத்த போறாராமா. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்தினார் யூதா கோத்திரம், எந்த சம்பவத்தை பத்தி பேசுற கரெக்டா சொல்லுங்க. க்ளூ, ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். எந்த அசிரியா ராஜா, எந்த அசிரியா ராஜா வந்து பத்து கோத்திரத்தை அழிச்சாரோ, எந்த அசிரியா ராஜா, எந்த அசிரியா ராஜ்யம் வந்து பத்து கோத்திரத்தை அழிச்சிட்டோ, அதே அசிரியா ராஜ்யம் யாருக்கு ஆப்போசிட்டா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கோத்திரத்துக்கு ஆப்போசிட்டாவும் வந்துச்சு. ஆனா வரும்பொழுது தேவன் பத்து கோத்திரத்தை மாதிரி என்ன பண்ணல, விட்டுருல, விட்டுருல. என்ன பண்ணிட்டாருங்க, காப்பாத்தி இருக்கிறார் சொல்லிட்டேன் நான். ஆனா எந்த இன்சிடென்ட் தான் நீங்க சொல்லணும். ஓகே, சனகரிப் அப்படின்றது சரியான பதில். அந்த டைம்ல யார், எந்த ராஜா ரூல் பண்றாருங்க, சூப்பர். யாருங்க சொல்லிட்டாரு, சொல்லுங்க, கேட்கலையா? வெரி குட். ஓகேங்களா, சனகரிப் ராஜா. எந்த ராஜா இவரு, எந்த நாட்டினுடைய ராஜா, அசிரியாவுடைய ராஜா. திரும்பியும் வந்து எதுக்கு விரோதமா முற்றுகை போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேமுக்கு ஆப்போசிட் என்ன பண்றாருங்க, முற்றுகை போடுறார். ஜெருசலேமுடைய, ஜெருசலேம் எந்த கோத்திரம் தலைநகரா வச்சிட்டு இருக்கு இப்போ, யூதா கோத்திரம். புரிச்சுக்கலா, வந்துட்டாரு. ஸோ வந்த உடனே அந்த டைம் பீரியட்ல யூதா கோத்திரத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் இசைக்கியா ராஜா. புரிச்சுக்கலா, அவர் தான் இசைக்கியா ராஜா. இதே மாதிரி வருதா, இதே மாதிரி வருதா, இதே மாதிரி யாருக்கு ஆப்போஸ்டா வந்தாங்க, அசிரி ராஜ்யம் பத்து கோத்திரத்துக்கு ஆப்போஸ்டா. இப்போ அப்படியே யாருக்கு ஆப்போஸ்டா வராங்க, ரெண்டு கோத்திரத்துக்கு ஆப்போஸ்டா வரும்பொழுது என்னாச்சாமா, வசனம் வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 32:9 வசனம், ரெண்டு நாளாகமும் 32:9 வசனம். இதன் பின்பு அசிரியா ராஜாவாகிய சனகரிப் தன் முழு சேனையுடன் லாகீசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்துக்கும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி, தன் ஊழியக்காரரை அனுப்பி எசேக்கியா பேசுறாரு. என்ன சொல்றாராமா எசேக்கியா, 7 வசனம் முதல், நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, தைரியமா இருங்க. அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும், அவன் கூட இருக்கக்கூடிய நிறைய ஜனங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதிகமா, அதிகமா, எப்படி பிராக்டிக்கலா இல்ல, யாரை மென்ஷன் பண்ணி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சர்வ சேனையும் யார் பின்னாடி இருக்கு, நம்ம பின்னாடி இருக்கு. அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா, நம்பிக்கை வைத்தார்கள். அதான் முக்கியமான விஷயம். புரிச்சுக்கலாம், சொல்லிட்டு போறது பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்பி இருக்கிறாங்க. என்ன நம்பி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணுவார், நம்மள காப்பாற்ற போறாங்க. அசிரிய ராஜா எதை காப்பாற்ற நினைச்சு வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டயம், கீட்டி, குதிரை, குதிரை வீரர்கள், இது எல்லாரும் என்ன பண்ணும், நம்மள காப்பாத்தன அவன் நினைச்சிட்டு வந்திருக்கான். ஆனா எசேக்கிய ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மள என்ன ஆகாதுங்க, காப்பாத்தாது. தேவன் என்ன பண்ணுவாரு, நம்ம கூட நின்று காப்பாத்துவார். அது எவ்வளோ பெரிய, எவ்வளோ பெரிய மிலிட்ரி பவரா இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம். நம்ம கூட தேவன் நின்று யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறாரு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நம்பிக்கை வைக்கிறார்கள்னா, ரெண்டு கோத்திரம் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்குன்னு அர்த்தம், ரெண்டு கோத்திரம் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ரெண்டு கோத்திரம் என்ன பண்ணல, இந்த இடத்துல பேசணும் பண்ணல. புரிஞ்சுக்கலாம், நான் சொல்றது, தேவனை விட்டு விலகாம தேவன் மேல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் ஏசையா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏசையா யாருடைய கான்டெம்பரரி, சமகால தீர்க்கரசின்னு பார்த்தோம், ஓசியாவுடைய சமகால தீர்க்கரசி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ
ஏசையா வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசையா அவர்களை நோக்கி ரெண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் ரெண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 6 வசனம் முதல் அப்பொழுது ஏசையா அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் பயப்படாத அப்படின்றார். யாரையே தூஷித்திருக்கிற அசீரியா ராஜா? தேவனையே தூஷித்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாத நீ பயந்துராத. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவி. என்ன சொல்ல போறாராமா? சண்டலாம் போட போறது இல்ல. அவன் நியூஸ் கேட்டு என்ன பண்றான்? திரும்பி போயிடுறான். ஓகேங்களா? சோ அதனால நீ என்ன பண்ணாத, ஃபீல் பண்ணாத அப்படின்னு என்ன பண்றார் சொல்றார். ஓகேங்களா? உடனே இவரு அசீரிய ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் அனுப்பிச்சுடுறார். ஓகேங்களா? யார பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசேக்கிய ராஜாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ரெண்டு ராஜாக்கள் 19 10 11 என்ன சொல்றார் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க போய் எசேக்கியாக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்கனா, எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. நம்பாதப்பா. யார் நம்பாதன்றா? யார் நம்பாதன்றா? உங்க தேவன் வந்து காப்பாத்திரவரே, அசீரியா ராஜ்யம்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படின்லாம் உன் தேவன் உன்கிட்ட சொல்லி உன் தேவன் சொல்றத நம்பி நீ என்ன பண்றாத, ஏமாந்து போயிராத. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாய். யூஸ் கேட்டிருக்கல, நீ தப்புவாயோ? நீ மட்டும் எஸ்கேப் ஆயிருவியா? யாரையா தூக்கியாச்சு? இப்போ யாரையா தூக்கியாச்சு? உன் கண் முன்னாடியே 10 கோத்திரத்தை என்ன பண்ணிருக்கோம் நாங்க தூக்கியிருக்கோம். கண் முன்னாடியே சமாரியா கம்பெனி என்ன பண்ணிருக்கோம் அழிச்சிருக்கோம். உங்கள் கண் முன்னாடியே உங்களுடைய சகோதரர்களாகிய 10 கோத்திரத்து ஜனங்கள் என்ன பண்ணிருக்கோம் நாங்க சரி பிடிச்சு கொண்டு போயிருக்கும் பொழுது நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிருவீங்க. என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசானையும் ஆரோனையும் ரெட்சேப்பையும் தேலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பு வித்ததுண்டோ அப்படின்னா, இத்தனை ராஜ்யம் என்ன பண்ணிருக்காருங்க கைப்பற்றி வந்திருந்து வந்திருக்கும் பொழுது அந்த தேவர்கள்லாம் காப்பாத்தினாங்களா அப்படின்னு பைத்தியகாரமா கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த தேவர்கள் என்ன கிடையாது, தேவனே இல்ல. ஓகேங்களா? ஆனா இப்ப யார் கூட உரசி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரிய ராஜ்யம் ஜீவனுள்ள தேவன் கூட வந்து விளையாடுறான். ஓகேங்களா? சோ இந்த நியூஸ் அப்படியே வருது, லெட்டர் மூலம் வருது. யாருக்கு? இசேக்கியாக்கு. சாதாரண பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க, ஜெயிக்க முடியுமா? இப்போ ஜெயிக்க முடியுமா? முடியாதா? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே இல்ல. இசேக்கியா கிட்ட பெரிய சோர்ஸ் இருக்கா? நிறைய சோர்ஸ் இருக்கா? எந்த சோர்ஸுமே இல்ல. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நம்மளாலாம் நம்ம பலத்தை வச்சு என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு பண்ணி நேராக அந்த லெட்டர் கொண்டு போய் எங்கே வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கிட்ட போயிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், இதை பாடமாக பார்த்துருக்கோம். என்ன பாடம்? எசேக்கியாவின் ஜெபம். ஓகேங்களா? ஸோ போய் தேவன் முன்னாடி என்ன விண்ணப்பம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே. ஏன் இப்படி அட்ரஸ் பண்ணுறது தெரியுங்களா? ஏன் சேனைகளின் கர்த்தாவின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க? ஏன்னா எசேக்கியா என்ன நம்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை சுத்தி எப்பேற்பட்ட சேனை வந்தாலும் பரவாயில்ல, உண்மையான சேனைகளுக்கே தேவன் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா சாதாரண தேவன் கிடையாதுங்க. எப்பவுமே தேவன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவார், லார்ட் ஆஃப் ஹோஸ் அப்படின்னு இருக்கும். இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், லார்ட் ஆஃப் ஆர்மிஸ். அவரு சாதாரண தேவன் கிடையாது, சேனைகளுக்கெல்லாம் தேவன் அவரு. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். எப்பேற்பட்ட அட்ரஸ் பாருங்க பிரேயர்ல, நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எல்லாமே யார் தான் படைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவன் தான் படைச்சாரு. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் யாரு? சனகரிப் அசீரிய ராஜா ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை என்ன பண்ணுங்க கேளுங்க. சாதாரண வேலை பண்ணல இசேக்கியா, யாருக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு? தேவன்கிட்ட என்ன பண்ணிட்டாருங்க, போட்டு கொடுத்துட்டாரு. கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது உண்மைதான், மெய்தான், ஒத்துக்கிறேன். அவைகள் தேவர்கள் அல்லவே அப்படின்னு அர்த்தம். அவன் அழிச்சிட்டு வந்தான் தேவனே, ஆனா அதுல என்ன கிடையாது, தேவனே கிடையாது. மனுஷர் கை வேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகள் நீர்த்துளி ஆக்கினார்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அது வெறும் கல்லு மண்ணுன்றதுல என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெங்கும் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்படி நீங்க காப்பாற்றும் போது என்ன பண்ணிக்கணும், எல்லாரும் என்ன பண்ணிக்கணுங்க தெரிஞ்சுக்கணும், காப்பாத்தினாரா, காப்பாத்தினாரா, எப்படி காப்பாத்தினார், எப்படி காப்பாத்தினார், ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தான். என்ன நியூஸ், யார் ஆரம்பிச்சாரு, ஒரே ஒரு நியூஸ் தான், ஒரே ஒரு நியூஸ். நியூஸ் அப்படின்னு அர்த்தம் மெசேஜ். நான் சொல்றது புரிஞ்சுங்களா, அவன் நியூஸை கேட்டு என்ன பண்ணுவான், ஓடி போயிடுவான். அதே மாதிரி தேவன் ஒரே ஒரு நியூஸ் அனுப்பிச்சார், நியூஸ் தான் அர்த்தம், தூது, தூது, தூது யார் கொடுப்பாங்க, தூதன். எத்தனை தூதன் அனுப்பிச்சாரு, ஒரே ஒரு நியூஸ் தான் அனுப்பிச்சாரு, புரிச்சுங்களா. ஸோ கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா எத்தனை பேர் முடிச்சார் வந்து, 185,000 பேர். ஸோ மிகப்பெரிய ரட்சிப்பு. இதை தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறதில்ல, எப்படி ரட்சிக்க போகிறதில்ல, யூதாவை வில்லினாலும் அல்ல, பட்டயத்தினாலும் அல்ல, குதிரையினாலும் அல்ல, குதிரை வீரர்களாலும் அல்ல, நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பேன். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, இதுலேருந்து பார்க்கும்போது, இதுலேருந்து என்ன பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே சின்னதாக ஒரு லெசன் மட்டும் இதில் பார்க்கலாம், ஓகேங்களா. லெசன் மட்டும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிரிய ராஜாக்கு வந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே என்ன ஆகுங்க, நிறைய வரும், புரிச்சுங்களா, நிறைய வருமா வரலையா, என்னென்ன வருது, பயங்கரமாக வருதா வரலையா, அப்படின்னா நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சி என்ன ஆகும், ப்ராப்ளம் வரும்பொழுது தேவன் இப்படியே அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அனுமதித்து யார் தான், தேவன் அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன புரிஞ்சுக்கணும், தேவனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளுடைய ஓன் பவர்னால் என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்ம வாழ்க்கையில் நமக்கு நியூஸ் வருது இல்லை, இந்த மாதிரி ரொம்ப எப்படி வருது பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ கேட்காங்க வரும்போது பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகிற மாதிரி, புரிஞ்சுக்கலாம் இல்லையா, பயங்கரமாக சோர்வுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி, அதுக்கப்புறம் வேலையே செய்யாத மாதிரி, சண்டையாக போடாத மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. அதாவது எப்படியெல்லாம் டீமோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுவான், ஓகேங்களா. ஸோ இதை இந்த பாடத்திலே பார்க்கும்பொழுது வந்து செனகிரிப்பினுடைய ஊழியக்காரர்கள்லாம் வந்து நல்ல பரியாசம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அது படிச்சிருந்தா வீட்டில் போய் படிச்சு பாருங்க, நல்லா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் முடியும். அப்படின்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்குமா இல்லையா எஸ்ஐ கேக்கு, அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே வந்தாலுமே எகிப்தை நோக்கி ஓடலை, மற்ற நாட்டு ராஜ்யங்கள்கிட்ட மண்ண ஒரு ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணலைங்க, ஓடலை, கம்ப்ளீட்டாக யாரை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டா அந்த இடத்துல எசேக்கியா, எசேக்கியா மட்டுமா, யூதா கோத்திரத்து ஜனங்களும் சேர்த்தா, யூதா கோத்திரத்து ஜனங்களும் என்ன பண்ணாங்களாமா, நம்பிக்கை வைத்தார்கள், புரிஞ்சுங்களா. கம்ப்ளீட்டாக வைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன பண்ணாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிடச்சிது. அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறதுங்க, வச்சுட்டு அமைதியாக வந்துட்டோம்னா தேவன் அதை என்ன பண்ணுவார், செஞ்சு முடிச்சிருவார், தேவன் அதை செஞ்சு முடிச்சிருவார். நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் கேட்கும்போது நம்ம திவாகர் பிரதர் சப்ஜெக்ட் எடுத்திருக்கா, நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல, அது ஒரு பாயிண்ட் நல்லா இம்ப்ரெஸ் ஆச்சு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் போய் பேசுவாரா ஆபிரஹாம்க்கு, அந்த சப்ஜெக்டில் இந்த லிங்க் ஆகிறதுனால சொல்கிறேன், இந்த சப்ஜெக்டில் ஆபிரஹாம்க்கு விசுவாசம் அப்படின்னு சொன்னே ஈசாக்குடைய இன்சர் தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுலேருந்து அவருக்கு என்ன இருந்திருக்குங்க, விசுவாசம் இருந்திருக்கு. ஆனால் ஈசாக்கை வெட்டுறது துணிகிறது சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம நல்லா பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசியிருக்கோம், அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் தான், வெட்டுறது பெரிய விஷயமா நம்ம நினச்சி பண்ணாலுமே நம்ம ப்ராக்டிக்கலாக அப்படி பண்ணுவோமான்னு கேட்டால் என்னதான் டவுட்டு தான், ஓகேங்களா. லிட்டரலாக வெட்டுறத நம்ம ஸ்பிரிச்சுவலாக பல விஷயங்களை வெட்டாமல் என்ன பண்ணிருக்கோம், நாம கஷ்டப்பட்டுருக்கோம் நம்மளுடைய மாம்சத்தை. ஆனால் ஏன் வெட்ட துணிஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரஹாம்க்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும், என்ன தெரியுங்களா, நல்லா தெரியும், என்ன நல்லா தெரியும், தேவன் பொய்யே சொல்ல மாட்டார், அவ்வளோ பொய் சொல்ல முடியாது, தேவனால் பொய் சொல்ல முடியாது. என்ன சொல்லிட்டார்னா, தேவனே இஸ்மவேல் என்னோடய பையனா, இல்லைப்பா அப்படின்ட்டார், எலியாசர் என்னோடய பையனா, இல்லைப்பான்ட்டார். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், யார் தான், ஈசாக்கு. ஓகே, இவரையும் வெட்டணும், ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டாராம்மா, போய் பேச மாட்டார், புரிஞ்சுங்களா. அப்போ என்ன பண்ணிடலாம், தாராளமா
நட்டிரலாம். அதேதான் இங்க எசேக்கியா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சொல்லிட்டார்ல யார் மூலம், ஏசையா தீர்க்கதரிசி மூலம் சொல்லிட்டார்ல காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஓசியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லிட்டார்ல நான் என்ன பண்ணுவேன், ஆனாலும் யூதா கோத்திரத்தை என்ன பண்ணுவேன், நானே காப்பாற்றுவேன்னு மாத்திருவாரா? அதேதான் நம்ம வாழ்க்கையும், சகலமும் நம் நன்மைக்கு ஏதோ நடக்கும் அப்படின்னு இருக்கு. நம்ம பிரதர் சப்ஜெக்ட் எடுத்தார், திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ, பொய்யாயிருமா என்ன நடந்தாலுமே? நான் எசேக்கியாவோட ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு, நம்மளை வந்து பயங்கரமா முற்றுகை போட்டு யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு த்ரெட்டா நமக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனா என்ன பண்றாரு, சனகரிப்பு கொன்றுவாரு யார, எசேக்கியாவ. அதே மாதிரிதான் நம்ம போராட்டத்திலும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும். ஆனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்காங்க பாருங்களா, யாருங்க, ரெண்டு கோத்திரத்து ஜனங்க, கரெக்டா இல்லையா? இப்போ ரெண்டு கோத்திர ஜனங்களை யாரு கூட கம்பேர் பண்ணுவோம், நாம யார் கூட கம்பேர் பண்ணுவோம், ப்ரோட்டஸ்டன்ஸ். ப்ரோட்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி தேவனுக்கு வைராக்கியமா இருந்திருக்காங்களா இல்லையா, இருந்திருக்காங்களா இல்லையா? அழகா எனக்கு அப்படியே இப்போ ஒரு பாயிண்ட் தோணுது, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ப்ரோட்டஸ்டன்ட் மூமெண்ட். எசேக்கியா இன்சிடென்ட் மாதிரியே சொல்லுங்க பார்க்கலாம், எசேக்கியா இன்சிடென்ட் மாதிரியே ஒரு இன்சிடென்ட். மார்ட்டின் லூதரை விசாரிக்கிறதுக்கு கொண்டு வந்து நிக்க வச்சாங்களே, நான் சொல்றது புரிஞ்சுங்களா, மார்ட்டின் லூதரை விசாரிக்க கொண்டு வந்து நிக்க வச்சாங்க, அவர் யார் மாதிரி நின்னார் அந்த இடத்துல, எசேக்கியா மாதிரி தான். சுற்றி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அத்தனை பிஷப்ஸ் கார்டினல்ஸ் கம்ப்ளீட் அத்தாரிட்டி யார்கிட்ட தான் இருந்துச்சு, அப்போ போப் மார்க்கத்து கிட்ட தான் இருந்துச்சு. அங்க நின்னு மார்ட்டின் லூதரை ஜெயிக்க வச்சது யாரு, தேவன். புரிச்சுங்களா? சோ எப்படி நினைச்சிருந்தா அந்த கவுன்சில யாரை கொலை பண்ணிருக்கலாம் தெரியுங்களா, மார்ட்டின் லூதர். சாதாரண விஷயம் கிடையாது, சாகாம மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாரு, வெளியே வந்தார். எப்படி வந்தாரு, வெள்ளினாலும் அல்ல பட்டயத்தினாலும் அல்ல, தேவனே என்னை காப்பாத்துவார். அந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டார், வசனத்துக்கு மீறி என்னால எதுவும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னா மார்ட்டின் லூதர், இங்க என்ன பண்றேன் நானு நிக்கிறேன், அவ்வளவுதான். என்னால வசனத்துக்கு ஆப்போஸ் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, அது போப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரிதான் இங்க யார் நம்பி நின்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் இருந்துச்சுங்க யாரு, ரெண்டு கோத்திரம். அதே மாதிரிதான் யார் இருந்தது, ப்ரோட்டஸ்டன்ட் இருந்தாங்க, ஆனா அப்படியே இருந்தாங்களா ரெண்டு கோத்திரம், அதுதான் மோசமான விஷயம். வசனம் வாசிக்கலாம், பேருக்கு சொல்லிட்டார் திருப்பி, ஓசியா 1:8-9. ஓசியா 1:8 முதல், அவள் ரோகு லோ ருகாமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு, லோ ருகாமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால், கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப யார் விலகி போயாச்சு, லோ ருகாமா அப்படின்னா யாரை விட்டு பிரிஞ்சாச்சு, ஒரு குழந்தை அம்மா விட்டு என்ன ஆயிருங்க, பிரிஞ்சு போயிடும். எதுக்கு அப்புறமா பிரிஞ்சு போயிரு சொல்றது புரியுதுங்களா, இந்த ஃபீடிங் ப்ராசஸ்ல இருந்து பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி 10 கோத்திரம் எங்க பிரிஞ்சு போயிடுச்சு, அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போயாச்சு. போன உடனே திரும்பவும் கர்ப்பம் தரிக்குதாமா, இந்த அம்மா கர்ப்பம் தரிக்குதுன்னா எப்படி எப்படி, வேசித்தனம் மூலமாக. அப்பொழுது அவர் இவனுக்கு லோ அம்மி என்று என்னும் பேரிடு, ஏனெனில் ஏன் லோ அம்மின் பேர் வைக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. என்ன தெரியுமா பேரு, லோ அம்மினா நாட் மை பீப்புள், லோ ருகாமா என்ன அர்த்தம், நோ மர்சி அப்படின்னா, லோ அப்படின்ற ஒரு வேர்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, நோ நாட் லோ எடுத்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலா, லோ எடுத்துட்டா அந்த நோன்ற ஒரு வேர்ட்ல என்ன ஆகாது வராது, அங்க நோ மர்சி. இங்க என்ன சொல்றது தெரியுங்களா, நாட் மை பீப்புள் அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க என் ஜனங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்ன பண்ணு, பேர்வை அப்படின்னு சொல்றாரு, என்ன அர்த்தம் தெரியுங்களா, என்ன அர்த்தம் தெரியுங்களா, நல்லா இருந்த ரெண்டு கோத்திரமும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, கெட்டு போச்சு. யாருடைய காலப்பகுதிக்கு அப்புறமா, மெயினா எசேக்கியாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ராஜா வந்தார், யாரு யாரு நல்ல ராஜா, எசேக்கியாவுக்கு அப்புறம் ஜோஷியா, புரியல ஜோஷியா, ஓகே. ஸோ ஜோஷியாக்கு அப்புறம் மேக்சிமம் என்ன ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட்டா யோயா கிம்மு சின்னு அப்புறம் செதேக்கியா எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படுமோசமாக போயாச்சு. அதனால திரும்பவும் ரெண்டு கோத்திரமும் என்ன ஆயிடுச்சுங்க, வேசித்தனம் பண்ணிருச்சு, தேவனை விட்டு கம்ப்ளீட்டாக விக்கிரகாராதனைக்கு போயாச்சு. அதனால என்ன சொல்லிட்டாருங்க, நாட் மை பீப்புள். அதே மாதிரி ஆன்டி டேபிள் மாச்சா இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருந்த ப்ராட்டஸ்ட் நம்ம என்ன ஆயிடுச்சுங்க, தேவனை விட்டு விலகி
பத்து கோத்திரம் என்ன தப்பு பண்ணிச்சோ, அதாவது போப் மார்க் என்ன தப்பு பண்ணிச்சோ, அதே டாக்டர்ஸ் திரும்பி யார் கொண்டு வந்துட்டாங்க? ப்ரோட்டஸ்டன்ட் அமைப்பு. அதனால தேவன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இப்போ ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் பார்த்து, நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை அப்படின்னு சொன்ன மாதிரியே அங்க ரெண்டு கோத்திரத்துக்கு அழிவு வந்துச்சா வரலையா? அசிரியா ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தின தேவனுக்கு பாபிலோன் ராஜா கிட்ட இருந்து காப்பாத்துறது பெரிய விஷயமே இல்ல, கரெக்டா இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டாரு, அவரே வர வச்சு அழிச்சார். யாரு? பாபிலோன் ராஜா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா விட மாட்டார் தேவன். அவரால் பொறுத்து கொள்ள முடியாத மிகப்பெரிய அருவறுப்புகள்ல ரெண்டு லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிட் லிஸ்ட் மாதிரி, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், புரஜாதி பழக்கம், அதை கொண்டு வர்றது தேவனால அங்கீகரிக்கவே முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டார், நேபுகாத்நேச்சர் வந்து அவருடைய தேர்ட் அட்டாக்ல அழிச்சு போட்டார். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ப்ராட்டஸ்டன்ட்டும் என்னாக போகுது, அழிய போகுது. பத்து கோத்திரம் அழிஞ்ச மாதிரி போப்பு மார்க்கம் என்னாக போகுது, அழிய போகுது. இதுல இருந்து ஒரு பேரலல் தெரியுது. மகாபோத்திரத்தில் ஃபர்ஸ்ட் அழிய போகுது யாரு மட்டும் கண்டுபிடிச்சு, யாரு? போப்பு மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட் கை வைக்க போறாருன்னு தெரியுது தேவன். அதுக்கப்புறம் தான் அழிவு வருது யாருக்கே, ப்ராட்டஸ்டன்ட்டுமே. ஆனால் ரெண்டு பேருமே இந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இப்போ போப் மார்க்கமோ லோ ருகமாக மாறிடுச்சா இல்லையா? தேவன் இப்போ மெர்சி வச்சிருக்காரா போப் மார்க்கத்து மேலே? இல்லை. ப்ராட்டஸ்டன்ட் மேலே இப்போ தேவன் தேவனாக இருக்காரா? இல்லை. என்ன தான் சொல்லிட்டாரு, நான் உன் ஜனங்கள் அல்ல. ஆனால் என்ன தெரியல ஆச்சரியமான விஷயம், அதுக்குள்ள இருக்கிற நம்மளை என் ஜனங்களே இருக்கா புரிச்சுக்கலாம்னு சொல்ற, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளை மட்டும் எப்படி கூப்பிடுறாங்க தேவன், என் ஜனங்களே. அவளை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. ஏன்னா அவளுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன இருக்க மாட்டீங்க, என்னுடைய ஜனங்களா இருக்க மாட்டீங்க. எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாத்தீங்களா, நேரும் பொருளும் தேவன், யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அழிவு என்ன ஆகி போச்சு, உறுதி ஆகி போச்சு. பத்து கோத்திரமும் அழிஞ்சு போச்சு, ரெண்டு கோத்திரமும் என்ன இருக்க போகுது, அழிஞ்சு போச்சு. ஏன் அழிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஆப்போசிட்டா போறாங்க. அப்படியே விட்டாரா? இப்படி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன தெரியல சொல்றாரு, பத்தாம் வசனம் வாசிக்கலாம். ஓசியா ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம். ஓசியா ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம், என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும், நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். புரிஞ்சுங்களா? அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டார் பாருங்களேன். ஆனா ஓசியா எழுதின இந்த வசனம் சாதாரண வசனமே கிடையாது. இந்த வசனத்துக்கு எக்கச்சக்க மீனிங் இருக்கிறீங்களா? ஒரே வசனம் தான். இது யாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைரக்டா யாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. என்றாலுமே கூட இப்படிலாம் அழிச்சாலுமே, யார் அழிச்சாலுமே, ரெண்டு பத்து ரெண்டு தான் இப்படி அழிச்சாலுமே, இஸ்ரேவேலின் புத்திரின் தொகையை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்போ சொல்லிட்டார்ல, சொன்னவர் என்ன சொல்ல போறாராமா, திரும்பி அவருடைய பசங்க தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆமா, இந்த வசனத்தை எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. சூப்பர். பவுல் எங்களுக்கு இருக்காரு, ஒரு இடத்துல கோட் பண்ணியிருக்காரு. ரோமர், சரியான பதில். ரோமர்ல எங்க? ஒன்பதாம் அதிகாரம் என்பது மிகவும் சரியான பதில். ஒன்பதாம் அதிகாரத்தில் எங்க? 24-ம் 26-ம் என்றும் அதனுடைய செகண்ட் பார்ட் ஓசியா ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துடைய ரெண்டாவது பகுதியை மட்டும் பிக் பண்ணியிருக்கிறார். யாருக்கு? சபைக்கு. கரெக்டுங்களா? இப்படி எடுக்கலாமா? யார் எடுக்கலாம்? அப்போஸ்தலர்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அவங்க எடுத்துருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி பிச்சு பிச்சுலாம் போடக்கூடாது. ஆனால் எந்த இடத்துல தேவன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அப்போஸ்தலர்களுடைய அத்தாரிக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. யாருக்கு மேட்ச் பண்றாருங்க? நமக்கு மேட்ச் பண்றாரு. முதல் முதல் யாருக்கு மேட்ச் ஆகுது இது? கிறிஸ்துவின் சபையில யாருக்கும் அழைப்பு இருக்குதாமா? யாருக்கு அழைக்குது? யாருக்கும் அழைப்பு இருக்குதாமா? நீங்கள் என் ஜனம் அல்ல அப்படின்னு சொன்னாரா ஒரு கால பகுதியில? கரெக்டா?
கேட்டுங்க எங்க இருக்கும் பொழுது சத்தியத்திற்கு வெளியே பாபிலோன்லயோ மற்ற இடத்துலயோ உலகத்திலேயோ உலகத்தாரோ நாம் இருக்கும் பொழுது நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக தேவன் முதல் முதல் சபையை பார்த்தா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லிட்டாரா என்ன பண்ணணும் நம்ம சாதாரண கிரேஸ் கிடையாது பட் இது வந்து பவுல் கோட் பண்றாரு ஆனா ஓசியா தீர்க்கதரிசியுடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படி நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் புரிஞ்சீங்களா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணிருக்காரு பவுல் கோட் பண்ணிருக்காரு அது யாருக்காக சபைக்காக உண்மையான சபைக்காக அது கோட் பண்ணிருக்காரு பட் ஓசியாவில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என்றாலும் அப்படின்னு அர்த்தம் என்றாலும்னா என்ன அர்த்தம் என்ன பாயிண்ட்டு அப்படி இருந்தாலும் அப்படி என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பத்து கோத்திரம் ரெண்டு கோத்திரம் ரெண்டு பேருமே அழிச்சிட்டாலுமே கூட இஸ்ரவேலின் புத்திரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மலையை போல் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு இங்கே தேவன் சாதாரண அன்பே கிடையாது சாதாரண அன்பே கிடையாது திருந்தினாங்களா இன்னாங்களே திருந்தாததுக்கு முன்னாடியே வைக்கிறார் பாருங்க அவர் ஒன்ஸ் அழிச்சிட்டார்னா என்ன பண்ண மாட்டார் மாற்றவே மாட்டார் அவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் என்னாகாது எப்பவுமே மாறவே மாறாது நம்ம என்ன பண்ணுவோம் மாறுவோம் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்கிறாரு என்ன தெரியுங்களா சொல்கிறாரு இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் கீழ்படியாமல் போனாலுமே நான் என்னதான் அழிச்சாலுமே கடற்கரை மணல் ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் யாருக்கு தான் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதனால தான் ஈசாக்கு கிட்ட சொல்லும் போது எதை சொல்கிறாரு வானத்து நட்சத்திரத்தின் ஆசீர்வாதம் யாக்கோபு கிட்ட பர்டிகுலராக மென்ஷன் பண்ணும்போது எந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறா நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம் 28:14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் யாருடைய சந்ததி யாக்கோபனுடைய சந்ததி யாக்கோபு தான் யாரு இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாம்மா பூமியின் தூளை போல் இருக்கக்கூடிய கடற்கரை மணலின் ஆசீர்வாதம் ஓகேங்களா எப்போ கிடைக்க போகுது வெளியரங்கமான ராஜ்யத்தில் என்ன ஆக போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அரசாட்சிக்குள்ள வெளியரங்கமான ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாரு அப்போ என்னன்னு சொல்ல போறது இல்லை இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாராமா சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் உண்மையான யூதர்களா புது உடன்படிக்கையை யூதர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்படும் பொழுதுதான் இந்த ஒரு வார்த்தை யாருக்கு பொருந்தும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆகுங்க பொருந்தும் அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த வசனம் யாருக்கு மட்டும்தான் பொருந்தோம் இந்த வசனம் இப்போதைக்கு யாருக்கு மட்டும்தான் பொருந்தோம் சபைக்கு மட்டும்தான் பொருந்தோம் வெளியரங்கமான ராஜ்யத்தில் இது யாருக்கு பொருந்தோம் இதே வசனம் நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்கிற இந்த வசனம் வெளியரங்கமான ராஜ்யத்தில் யாருக்கும் பொருந்துங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொருந்தும் அப்படின்னா செகண்ட் வேற யாருக்குன்னா பொருந்துமா சூப்பர் அடுத்து உலக ஜனங்களுக்குமே இந்த வசனம் என்ன ஆக போதுங்க புரிந்து போகுது தேவடைய அன்பு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் யாருக்கு வருது இது இதே வசனம் ஒரே தீர்க்க தரிசனம் புரிஞ்சுங்களா ஒரே தீர்க்க தரிசனம் யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது பாருங்களேன் பவுல் இது எங்க கோட் பண்றாரு ரோமன்ல கோட் பண்றாரு அதுக்கப்புறம் இது முதல்ல யாருக்கு அப்ளை ஆக போகுது யூதர்களுக்கு அப்ளை ஆக போகுது அதுக்கப்புறம் இது யாருக்கு அப்ளை ஆக போகுதாம்மா புறஜாதிகளுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னா தேவன் கொடுக்குறாரு இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நீ போ லோ ருகாமா லோ அம்மி அப்படின்லாம் சொல்றாருல்ல சொல்றது எதுக்காக எதுக்காக பண்ண தப்ப திருந்தி அவர்கிட்ட வர்றதுக்காக தான் தவிர்த்து தேவன் வேற எதுக்குமே என்ன பண்றதில்லை பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அவருடைய ஹார்ட் புரியுதா நமக்கு அவருடைய இருதயம் புரியுதா என்ன சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் இதை படிக்கும்போது தோடுது யார் தான் அவர் என்னங்க நமக்கு புரிச்சான் சார் அவன் யார் அவர் அவர் எப்படி இருப்பாரு ஏன் இதெல்லாம் பண்ணிருக்காரு யோசிச்சு பார்க்கவே முடியாத தேவன் என்ன பண்ணல ஒரு கட்டத்து மேல நம்மளால அதனால தான் பவுல் என்ன எழுதிட்டாரு ரோமர்ல 11 அதிகாரத்துல அப்படியே போயிட்டு என்னன்னு முடிச்சாருங்க அவளை போக என்ன பண்ண முடியல அவருடைய ட்ரேஸ் பண்ணவே முடியலையாமா யார தேவன் யார் அப்படி ட்ரேஸ் பண்ணவே முடியல வழி எப்படி என்ன ஆகுது போகுது புரிஞ்சுங்களா அதே மாதிரி தான் 10 படிக்கணும் அப்படியே எங்கெங்கே என்ன ஆகுதுங்க அது சபைக்கு அப்ளை ஆகுது அப்படி யாருக்கு போகுது யூதர்களுக்கு வருது அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு இது என்ன ஆக போகுது ராஜ்யத்தில் அப்ளை ஆக போகுது அப்படின்னா ரசல் பதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாராயிருவாங்களாமா யூதர்களாக மாறிடுவாங்களாமா எப்படி புது உடன்படிக்கை யார் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட போறாரு யூதர்கள் மத்தியில் அந்த புது உடன்படிக்கையை யார் கேட்டே ஆகணும் உலக ஜனங்களும் கேட்டாகணும் அப்போ உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க
யூதர்களா மாறி எல்லாருமே கடற்கரை மணல் ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ற போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வர போறாங்க. அதுதான் என்ன எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது உடன்படிக்கை அவங்க இருதயத்துல என்ன பண்ண போறேன் நானு, எழுத போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சோ அப்படின்னா நீங்கள் என் ஜனம் அல்ல அப்படின்னு இப்ப உலக ஜனங்களும் பார்த்து சொல்றாரா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது போட்டு போறாரு. புது உடன்படிக்கை எரேமியா 31:33 நம்ம படிக்கும்போது வசனம் வாசிச்சிடலாம். எரேமியா 31:33 படிங்க. எரேமியா 31:33 வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க என்ன கிடையாது, என் ஜனம் அல்ல. ஆனா என்ன சொல்ல போறாரு? நீங்கள் தான் என்னுடைய ஜனம். எப்ப சொல்ல போறாரு? வெளியரங்கமான ராஜ்யத்தில். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது? மகா உபத்திரம் ஒரு பாயிண்ட் இருக்கு போது, புரிச்சுக்கலாம். இதே ஒரு விஷயம் போப்பு மார்க்கம் ப்ராட்டஸ்ட் சொல்ல போறாரு இல்லையா? இது அவங்களுக்கும் பிறந்தோ பிறந்ததா? அவங்களும் என்ன சொல்ல போறாரு? திருப்பி நீங்கள் என் ஜனம் இல்லைன்னு சொல்ல போறாரா? எல்லாருமே திருப்பி என்ன பண்ண போறாருங்க? சேர்த்துக்கொள்ள சான்ஸே இல்லை. இதெல்லாம் உலக ஜனங்கள், உலக ஜனங்கள் இப்ப சொல்றதா இல்லையா? இந்த வசனம், நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக யார யாருங்க? உலக ஜனங்களை நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கரெக்டா இல்லையா? நாளைக்கு உலக ஜனங்கள்லாம் யார் யாரெல்லாம், யார் யாரெல்லாம் மணிக்கு போறார் தேவன், யார் யாரெல்லாம், யார் யாரெல்லாம் இந்த வசனம் பொருந்த போகுது? ரொம்ப மோசமான உலக ஜனங்க யாரு? ரொம்ப மோசமான உலக ஜனங்க பிப்ளிக்கலா சொல்லுங்களேன். ரொம்ப மோசமான உலக ஜனங்க அப்படின்னா யாரும் சொல்லணும்? சோதோம் மோசமான உலக ஜனம் தானே? கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமா, மாத்திக்க மாட்டீங்களே. சோதோம் குமார மோசமான உலக ஜனங்களா இல்லையா? ஆமா ஆமாதான். ஓகேங்களா? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மோசமான உலக ஜனம் தான், ஆனா அவங்களோட படு மோசமான பேர்லாம் என்ன பண்ணிருக்காங்களா, இருந்துக்கிறாங்களா? அவங்க யாரு? சரி பாக்கலாம். வசனம் வாசிக்கலாம். ஏசேக்கியேல் 16:53-54. ஏசேக்கியேல் 16:53 வசனம் முதல், நான் சோதோமும் அவள் குமாரத்திகளுக்கும் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும், அவர்களுடைய சிறையிருப்பையும், சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய். யார பார்த்து சொல்றாரு? திருப்பும் போது என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதல்ல. திரும்பவும் நான் சோதோம் குமாரை கொண்டு வரும்போது, அதுக்கப்புறமா சமாரியாவை கொண்டு வரும்போது, உன்னைய என்ன பண்றேன் நானு? உன்னைய நான் நேசிக்க போறேன். யாரையும் நேசிக்க போறாரம்மா? சோதோம் குமாரா, சமாரியா, இஸ்ரேல் யூதர்கள், யூதா கோத்திர ஜனங்கள் என்ன பண்ண போறாரம்மா? நேசிக்க போறாரம்மா. ஆனா எழுந்து வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க சோதோம் குமாரவுக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்களாமா? ஏ நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து ஏ உன் இலட்சைய சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய். என்ன ஆக போதாமா? சோதோம் குமாரா ஜனங்க வந்து பார்த்து ஆறு தழிஞ்சிருவாங்க நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து. ஏன் தெரியுமா? பாடா, நம்ம என்ன பண்ணல, இவங்க அளவுக்கு நம்ம என்ன பண்ணல, தேவனுக்கு விரோதமா செய்யல. அப்படின்னு யாருக்கு விரோதமாங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்ல போறாங்களாமா? வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:46 வசனம் முதல், உன் இடது புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் கூடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் தமக்கை, உன் வலது புறத்திலே, தமக்கை என்ன அர்த்தம்? தங்கச்சி. ஓகே. உன் வலது புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் கூடியிருந்த சோதோம் உன் தங்கை. கூடியிருந்த சோதோமும் உன் தங்கை. எல்லாருமே நீங்க எல்லாரும் தான், யாரா? சகோதரிகள் தான். ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமல். என்ன பண்ணலாமா? அவர்களுடைய மார்க்கங்களின்படி நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். என்ன தெரியுமா சொல்றாரு? அது மகா அற்ப காரியம் என்கிறது போல அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இவங்க பண்றதை பார்த்து அது ஒண்ணுமே இல்லாத மாதிரியே போச்சாமா.
யார் பண்ணது? சோதோம் குமார். ஏன் தெரியுமா தேவன் அப்படி சொல்றாரு? அவ்வளவு வஸ்தா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவன் சோதோம் குமாரா பண்ண கிரியைகளை பேஸ் பண்ணி என்ன பண்ணல, சொல்லல. புரிஞ்சா? சோதோம் குமாரா பண்ண கிரியைகளை பேஸ் பண்ணியோ அதோட பயங்கரமா கிரியைகளை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, எதை வச்சு சொல்றாருங்க? இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தாரு, எழுதி அவங்களுக்கு கொடுத்திருந்தாரா? இதேதான் இயேசு கிறிஸ்துவன் சொல்றாரு. கப்பர்நகம் என்னவா இருக்குமாமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பர்நகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்தாங்களே யூதயுகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, இவங்களெல்லாம் விட இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வரையில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு ரொம்ப என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்? அங்க நியாயப்பிரமாணத்தை விட யாரு டைரக்டா வந்து இருந்திருங்க? அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப அதை விட உயிர்த்தெழுதல் யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்? கிறிஸ்டன்டம். ஏன்? போப் மார்க்கத்துக்கும் ப்ரொடெஸ்டன்ட்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏன்? முதல்ல போப் மார்க்கத்துக்கு இவங்களெல்லாம் விட ரொம்ப வெக்கமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில என்ன இருந்துச்சுங்க? பைபிள் இருந்துச்சு. அதை விட ரொம்ப வெக்கமா யாருக்கு இருக்கும் ஒருவேளை உயிர்த்தெழுதல் வரும்போது? ப்ரொடெஸ்டன்ட்க்கு. ஏன்? அவங்களோட ஒரு படி என்ன வந்தாங்க, அடுத்தது போலாமா? அடுத்தது போன என்ன அர்த்தம்? ஓ, உயிர்த்தெழுதல் வர வருவோம் நினைச்சிட்டு இருக்கோமா நம்ம? அடுத்ததுல என்ன பண்ணக்கூடாது? நாம போகவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறதில்ல, இவங்க கூட எல்லாம் வந்து நிக்க போறதில்ல. ஆனா யாருக்கு அசிங்கமா இருக்கு தெரியுங்களா? பேசிக் சப்ஜெக்ட் மட்டும் கேட்டு அப்படியே போயிட்டாங்க பாருங்க, அவங்க எங்க தான் வருவாங்க? உயிர்த்தெழுதல வரும்போது எல்லாத்தையோட ஒரு உச்சக்கட்ட நாளை கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. நம்மள தப்புன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே வேற. இதெல்லாம் என்ன பண்ண வேணாம், நம்ம கற்பனை பண்ண வேணாம். ஓகே, ஸோ அதெல்லாம் என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்படி பண்ணாலுமே கூட உன் சகோதரராகிய சோதோமும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், சமாரியாவும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், நீயும் உன் குமார்த்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். அப்படின்னா தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்றாலும் இஸ்ரேல் புத்திரர் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுமே நாளைக்கு ராஜ்யத்துல வந்து என்னதான் வெட்கப்பட்டு போனா கூட அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அசிங்கமா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க, திரும்ப போறாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்ல போறார் முதல் முதல் யூதர்களுக்கு? நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்க தான்பா என் ஜனம் அப்படின்னு சொல்லும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி போப் மார்க்கத்துக்கும் ப்ரொடெஸ்டன்ட் கிறிஸ்தவர்களும் உயிர்த்தேர்ந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சொல்லும். ஆனால் என்ன தெரியுங்களா ஆச்சரியம், இவங்களுக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சுவிசேஷ யுகத்திலே நமக்கு சொல்லிட்டதுனால நாம் எங்கே போக போகிறோங்க? பரலோகம். இந்த வார்த்தையை தேவன் முதல் முதல் யாருக்காக சொல்லியிருக்கார்? நமக்காக சொல்லியிருக்கார். இதுலேருந்து தேவனை பற்றி என்ன புரியுது? இதெல்லாம் படிக்கும்பொழுது என்ன புரியுது? என்னதான் கண்டம் பண்ணாலுமே, ரோ ருஹாமா லோ அம்மின் கண்டம் பண்ணாலுமே, கடைசி என்ன பண்ணுறாரு தேவன்? என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? தேவனுடைய இந்த ஃபர்கீவ்னஸ் யோசிச்சு பார்க்கும்போது சான்ஸே இல்லை. அவருடைய அந்த இறக்க குணம் புரியுதுங்களா? அப்படின்னா இப்பேற்பட்ட தேவனை, இப்பேற்பட்ட தேவன் ஒருத்தர் செகண்டத்தில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு எதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்க தேவனுடைய இறக்கத்தை. அது நிறைய பேர் போக போகிறது இல்லை செகண்டத்தில், ஏன்னா அது சாத்தானுடைய ஆக்கினை, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட கிருபையின் தேவன் இப்பேற்பட்ட ஒரு மன்னிப்பு கொடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, நம்முடைய வாய்ப்பு என்ன? நம்ம இந்த சப்ஜெக்ட்ல வரல, புரியுதா? இந்த ஓசியா கான்செப்ட்ல வரமா? நம்ம இந்த பிக்சர்ல இல்ல, யார வேடிக்கை பார்த்து தூரம் வேடிக்கை பார்த்துருக்கோம், யாரோட சைட்ல என்ன, தேவோட சைட்ல என்ன, அந்த கிரேஸ் என்ன வேண்டாம், நம்ம மறக்கவே வேணாம். ஆனா தேவனுடைய இந்த ஃபர்கிவ்னஸ் இருக்குல்ல, இந்த ஒரு மன்னிப்பு, அதை யோசிச்சு பார்க்கும் போது ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல இந்த இந்த இன்சிடென்ட்ல யார் மன்னிக்கிறார் தேவன்? நல்லா இருந்தவங்க மன்னிக்கிறாரா? எப்பேற்பட்ட மோசமா போய் திரும்பி மன்னிக்கிறார். ஆனா மன்னிக்கும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மனம் திரும்பி இருக்க போறாங்க. மனம் திரும்பும் போது திரும்பி தேவன் என்ன சொல்ல போறாரு ராஜ்யத்துல? ஏன்னா ராஜ்யத்துல எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? மனம் திரும்பும் போது இந்த ஒரு வசனம் என்ன ஆக போகுது? பத்தாம் வசனம், ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் நிறைவேற போகுது. ஆனா இப்பவே நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ நிறைவேறிச்சு. நம்ம என்ன பண்றாங்க? மனம் திரும்பியாச்சு. ஸோ இதே மாதிரி தேவோடைய ஃபர்கிவ்னஸ், இந்த ஒரு இன்சிடென்ட்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இதே மாதிரி தேவன் ஒருத்தர் மோசமாக கண்டம் பண்ணியிருக்கார், ஆனால் அவரை மன்னிச்சிருக்கார். யார் அது? வசனம் வாசிக்கலாம்,
ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 21 அதிகாரம் 25 முதல் 29 வரை. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 21 அதிகாரம் 25 இருந்து 29 வரை. ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம் 25 வசனம் முதல் தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே. என்னமாமா? மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. புரிஞ்சீங்களா? யாரே வித்துட்டாரம்மா? அவரையே வித்து போட்ட ஆகாப்ப மாதிரி ஒருத்தனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை விட ஒரு பேட் சர்டிஃபிகேட் இருக்கா? இதோட ஒருத்தர் கேவலமா பேச முடியுமா? அவ்வளோ தேவன் என்ன பண்றாருங்க, அவ்வளோ பேட் சர்டிஃபிகேட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வாங்கிட்டாரு. அவ்வளவு பிடிக்கல யார ஆகாப்ப அப்படி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருங்க. ஒரு அப்பா பையனை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது யாருக்கு போயிருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தேவனோட இப்படி சொல்லிட்டாருப்பா அப்படின்னு யாருக்கு போயிருது நியூஸ்? ஆகாப்பு போன உடனே 26 வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்துவிட்ட எமோரியர் செய்தபடி எல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். எப்படியா? மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். 27 வசனம் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இவ்வளோ அசிங்கமா இருக்கிற நீ, இவ்வளோ மோசமா போயிட்டு அப்படின்னு நியூஸ் யாருக்கு போயிருச்சு? ஆகாப் கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து என்ன பண்ணிருக்காருங்க? வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி யாரு ஆகாப் உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன பண்ணிருக்காருங்க? கடைசியில இரட்டிலே படுத்து என்ன பண்ணிருக்காருங்க? தாழ்மையாய் நடந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ரிலேஷேஷன் வந்துருக்கு. யாருக்கு? ஆகாப்க்கு ரிலேஷேஷன் வந்துட்டு இருக்கு. எதை பத்திலாம்? எது தப்புன்னு ஃபீல் பண்ணிருக்காரு. ஏசபெல் பேச்சு கேட்டோமே, இவ்வளவு மோசமா இப்ப ஏற்பட்ட தேவனோட என்ன பண்றோம் நம்ம? போயிட்டோமே, இவ்வளவு கேவலமான இருந்திருக்கிறனே அப்படின்னு என்ன பண்ணிருக்காருங்க? ஃபீல் பண்ணிட்டாரு. இப்படி ஃபீல் பண்ணிட்டாருல உடனே யார் ஃபீல் பண்றாரு? இப்ப என் ஜனம் இல்ல அப்படின்னு சொன்னார்ல, யாரை பார்த்தா? ஆஹா பார்த்து சொன்ன மாதிரி தான் சொல்ற. நீ ஜனம் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ நான் இல்லைன்னா நீங்க இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஃபீலிங் யாருக்கு வந்துட்டு இருக்கு? ஆஹா வந்த உடனே ஃபீலிங்ஸ் பண்ண உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா 28 வசனம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போதும், எலியாவை பார்த்து தேவன் பேசுறாரம்மா. 29 வசனம் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது தாழ்த்து நடந்து கொண்டபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். புரிஞ்சுங்களா? அப்படியே கூப்பிட்டு பேசுற மாதிரி, ஒரு கேஷுவலா பேசுற மாதிரி பேசுற தேவன். பாத்தியா என்ன பண்ணாரு? பாத்தியா பயங்கரமா தேவனுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல? ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசுறேன். எலியா பாருப்பா, பாத்தியா என்ன பண்ணிருக்காரு? அவன் தாழ்த்தினா பாத்தியா? எதை மறந்துட்டா தேவன் இப்போ ஃபுல்லா? எதை மறந்துட்டா அந்த பாயிண்ட்ல பண்ணதுல என்ன பண்றாருங்க? அந்த இடத்துல தேவன் மறந்து தாழ்த்தினது பார்த்தேன்ட்டு அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் அவருடைய காலப்பகுதியில் என்ன பண்ணல வரல. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபீல் பண்ணிட்டானே, ரியலைஸ் பண்ணிட்டானே, ரியலைசேஷன் ஃப்ரம் ஹார்ட் ஃபில்ட் ரியலைசேஷன். இப்போ தேவனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அதான் சொல்றாரு என்றாலும் அப்படின்னு அர்த்தம். லோ ருஹாமா லோ அம்மின்னு பத்து கோத்த ரெண்டு கோத்த ஜனங்களுக்கு பேர் வச்சாலுமே கூட அவங்களுக்கு என்னதான் கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை மணல். நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்ல போறாரு? நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்க உயிர் தேர்தலில் வந்து என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா அவர்களை குத்தினவர்களும் அவர்களை கண்பாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்ல போறாரு? எலியாவை பார்த்தா சொல்ல போறாரு. எலியா யாரு? சபை. நாம எங்க இருப்போம்? நம்ம கிட்ட தேவன் பேசலாம். ஒருவேளை பாத்தியா நிசேஜனை என்ன பண்ணாங்க பாத்தியா? என்ன பண்ணிட்டாங்க? தெரிஞ்சுட்டாங்க பாத்தியா? பத்து கோத்து தெரிஞ்சு பாத்தியா? ரெண்டு கோத்து ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? தெரிஞ்சாங்க பாத்தியா? இந்த பரிசேயன் சதிசேயன் என்ன பண்ணிட்டான்? தெரிஞ்சுட்டாங்க பாத்தியா? தாழ்மை நடக்கிறாங்க பாத்தியா? போப் மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்க? தாழ்மை நடக்கிறாங்க பாத்தியா? ப்ராக்டஸ்டன் அமைப்புகள் என்ன பண்ணிருக்கிறாங்க? அதட்டி சதா அழிஞ்சு போய் அந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? தெரிஞ்சுட்டாங்க. ஒட்டுமொத்த உலக ஜனமும் என்ன பண்ணிட்டாங்க? திருந்துட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்குங்க?
நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? வந்து போறாங்க. ஸோ உண்மையாவே உண்மையாவே ஓசியா அப்படின்ற ஒரு பேரை தேவன் அழகாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பேர் என்னங்க? ரட்சிப்பு. ஸோ அதோடைய மெயின் தீமா என்ன என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இப்பேற்பட்ட தேவன் எத்தனை வாட்டி நமக்கு இதே சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம்? எல்லாம் பண்ணிட்டு அப்படி கிடையாது, கஷ்டப்படுத்தவே கூடாது தேவனை. அப்படி கஷ்டப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் சபை வகுப்பாராக இருக்க மாட்டோம். ஏன்னா சபை வகுப்பார் எப்போவுமே தேவனை என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. வேறு யாரா இதெல்லாம் ஆகாப்படைய வகுப்பாராக இருந்தவனா என்ன பண்ணலாம், இப்படி ஃபீல் பண்ண வைக்கலாம். நாம் அந்த வகுப்பாராக எப்போவுமே பவுல் தேவனை கஷ்டப்படுத்திருப்பாரா, பேதுரு கஷ்டப்படுத்திருப்பாரா, ஸ்டேவன் கஷ்டப்படுத்திருப்பாங்களா, யோசிச்சு பாருங்க. ஸோ இது சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக 1 Kings 11:11 ஒரு 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 பாயிண்ட் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அப்படின்னா ஏதோ ஒரு டைம் பீரியட் மென்ஷன் பண்ணுறாரு. யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் என்ன பண்ண போகிறாராமா, ஏகமாய் கூட்டப்பட்டுனா ஏதோ ரெண்டு பேரும் ஒன்றா செக் போகிறாராமா, சேர்த்து தங்களுக்கு ஒரே அதிபதி என்ன பண்ண போகிறாங்களாமா ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் என்னவா இருக்க போதாமா பெரிதாரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏன் ஏகமாய் கூட்டுறாரு, அதிபதி யார், இதில் தேசத்திலிருந்து புறப்பட்டு வராங்கன்னா எந்த தேசம், இஸ்ரேலின் நாள் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நாள் வேலை எப்படி இருக்க போதாமா பெரியதாக இருக்க போதாமா, எப்படி இருக்க போதாமா அந்த நாள் பெரியதாக இருக்க போதாமா. அந்த நாளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலின் நாள். அந்த நாள் என்ன என்பதை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமீன்.